Hi friends, last video la namo vandu voltage na enna current na enna abingiradha pathi paathom. So oralu ungalku idea kadachirukum apdi nenaikiren. So innu konja ideas illa apdina namo vandu video vandu po po ungalku kandipa nalla or idea kadachirum. Voltage na enna current na enna, so idu eppadi vandhuchu eppadi uruvaachidhu enna current namo vandu veetla use pandrom endha maana voltage vandu namak kadaikiradhu idhellam pathi nalla knowledge ungalku kadachirum. So video vandu continue panni paarenga, rombave ungalku useful ah irukum. Okay, so namo already sonna mari current apdinu solrom. So indha current la vandu two types irukku. So indha current pathina first kandupidichathu vandu direct current na kondu vandanga. Indha current pathi neenga vandu or history kandipa therinjirukanum. So indha current vandu டேரக்ட் கரண்ட் முத முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கக்கூடிய சயின்ஸ் புக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சிருப்போம். ஸோ அவருடைய புக்ஸ் அவருடைய இது வந்து நிறையவே ஹிஸ்ட்ரியாக வந்திருக்கு. ஸோ பல்பை கண்டுபிடிச்சவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் டேரக்ட் கரண்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த டேரக்ட் கரண்ட்ல ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் கரண்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸாக ஒரு ரொம்ப கிலோமீட்டர்ஸ்லாம் கொண்டு போக முடியல. இதனால் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் நிக்கோலா டெஸ்லா. ஸோ அந்த நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் இவர் தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ இவர் நிக்கோலா டெஸ்லா கிட்ட ஒரு சின்ன பெட் வைக்கிறாரு. ஸோ நீ வந்து நானும் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு கரண்டை கண்டுபிடிச்சு வந்தேன் அப்படின்னா நான் உனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. ஸோ அதனால வந்து நிக்கோலா டெஸ்லா என்ன பண்ணுறாருனா, ஸோ கஷ்டப்பட்டு என்னெல்லாம் பண்ணி எடுத்து ஓரளவு டெவலப் பண்ணிடு. ஸோ நிக்கோலா டெஸ்லாம் ஒரு சயின்டிஸ்ட் தானே. ஸோ அவரும் கொஞ்சம் இல்லாமல் கண்டுபிடிச்சி ஒரு அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறத ஒரு கரண்டை வந்து கண்டுபிடிச்சி இவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்போ இவர்கிட்ட கொடுக்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து, ஸோ நான் வந்து உனக்கு ஒரு ஜோக் தான் சொன்னேன், இந்த ஜோக் கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஃபன் பண்ணி விட்டுறாரு. ஸோ இதனால் வந்து கடுப்பான டெஸ்லா வந்து, ஸோ அவர்கிட்ட இருந்து வேலையை விட்டு விலகி அவரும் தனியாக ஒன்று கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அல்டர்னேட்டிவ் கரண்டை வந்து இன்னும் வந்து அவர் நல்லா டெவலப் பண்ணி, ஸோ இன்னும் லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிற மாதிரி, ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை டெக்னிக்கலாக பண்ணி, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் புதுசாக வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு டெவலப் பண்ணிட்டார். இப்போ அந்த அல்டர்னேட்டிவ் கரண்டை வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. ஸோ கோவம் வந்தனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க, இது ரொம்பவே வந்து டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைவாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு எலிஃபெண்ட்டுக்கு மேலெலாம் வந்து அந்த ஷாக்கை வந்து அல்டர்னேட்டிவ் கரண்டை கொடுத்து பார்க்குறாரு. அதனால எலிஃபெண்ட் வந்து செத்துருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால இதனால வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிக்கோலா டெஸ்லா வந்து ரொம்பவே கோவப்படலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் சைடில் உள்ள விஷயங்கள் அவர் பண்ணிகிட்டே தான் இருக்காரு நிக்கோலா டெஸ்லா வந்து. ஸோ அகைன் என்ன அவருடைய இதை பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அந்த அல்டர்னேட்டிவ் கரண்டை மட்டும் தான் நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மெயினாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம 1000 வோல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ளை வந்து ஒரு வோல்டேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக நம்ம அதை வந்து டவுன் பண்ண முடியும், ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக அதை ஹை பண்ண முடியும். இப்போ அந்த 1000 வோல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நமக்கு வந்து கம்மியாக்க முடியும். ஸோ கம்மியாக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்டெப் அப் பண்ணி நமக்கு வந்து 230 வோல்ட்டில் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ வீட்டுக்கு நம்ம கிடைக்கிறதா வந்து 230 வோல்ட். ஆனால் வந்து பவர் ஸ்டேஷனில் இந்த மாதிரியான வோல்டேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ண மாட்டாங்க. பவர் ஸ்டேஷனில் வந்து 1000 வோல்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஸ்டெப் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஸோ ஒரு ஒரு வீட்லேயும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால நமக்கு இது வந்து ட்ரான்ஸ்மிஷன் லைனும் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த கரண்டை இந்த இவர் கண்டுபிடிச்சிருக்க அல்டர்னேட்டிவ் கரண்டை வந்து ரொம்ப தூரம் வந்து நமக்கு வந்து கொண்டு போய் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய ஃபேவரட் சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லா தான். ஸோ நிக்கோலா டெஸ்லா வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ வந்து நம்ம ரேடியோ கண்டுபிடிச்சது கூட நமக்கு வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கோனிக் அப்படிங்கிறது தான் வரும். ஆனால் மார்க்கோனிக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிக்கோலா டெஸ்லா வந்து இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டார். நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச எல்லா படைப்புகளுக்குமே அவர் வந்து என்னென்னா எந்த பேட்டர்னுமே அவர் எடுத்துக்கல. ஸோ நிறைய பேட்டர்ன் வந்து அவர் வந்து பண்ணுறதுக்கு விட்டுட்டார். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க நிக்கோலா டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வந்து கண்டுபிடிச்ச படைப்புகள் எல்லாமே வந்து பேட்டர் அவரோட ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து நான் பேட்டர்னுக்காக வேண்டி கண்டுபிடிக்கல, மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிக்கோலா டெஸ்லா சொன்னார். ஸோ என்னுடைய ஃபேவரட் சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா தான். ஸோ நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச ஏசி அல்டர்னேட் கரண்டை தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் அண்ட் 50 ஹெர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரி யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரீசன் இந்தியாவில் மட்டும் வந்து 230 வோல்ட் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியா மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 200 to 230 வோல்ட் வந்து 200 to 250 வோல்ட் வந்து எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்ட்ரியை பொறுத்து அந்த வோல்டேஜ் லெவல் வந்து மாறும். ஸோ யூஎஸில் பார்த்துட்டிங்கன்னா 110 வோல்ட் யூஸ் பண்ணுறாங்க, 110 வோல்ட்டும் 60 ஹெர்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து 230 வோல்ட்டும் 50 ஹெர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன ரீசன் நம்ம வந்து ஏன் 230 வோல்ட் யூஸ் பண்ணுறோம், மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து 200 to 250 வோல்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி சொன்னேன், டிசி கரண்ட் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டிசி கரண்ட்டை நம்ம வந்து முன்னாடி யூஎஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 110 வோல்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, 110 வோல்ட்டும் 60 ஹெர்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மற்ற கண்ட்ரிகள்லாம் இப்போ வந்து பிரிட்டிஷ் யூரோப்லாம் அந்த இது வந்து வரும்போது யூரோப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்கே வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும், நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப காஸ்ட்
காஸ்ட் எஃபிஷியன்சி தான் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட் எஃபிஷியன்சி காஸ்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அதனுடைய காப்பர் கன்சம்ஷன் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து எல்லாருக்குமே வந்து கரண்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டியில் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் வச்சாங்க அப்படின்னா இதுக்கு வந்து கரண்ட்டை மட்டும் இது பண்ண முடியாது, பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த பவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எதனால் வந்து இந்த வோல்டேஜ் லெவலை வந்து ஹை பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ அந்த பவருடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு வி, அதாவது பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 1000 வோல்ட்ஸ் அப்ளைன்ஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 வோல்ட்ஸ் அப்ளையன்ஸுக்கு நம்ம வந்து 110 வோல்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 110 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் என்ன கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போமே. ஸோ 1000 ஈக்குவல் டு 110 இன்டு கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா படி கிடைக்கும்னா நமக்கு வந்து 9 ஆம்ப்ஸ் நமக்கு இதில் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ 9 ஆம்ப்ஸ் நான் வந்து கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு காப்பர் ஒயர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாகவே இருக்கும். இப்போ நான் வந்து 230 வோல்ட் கொடுக்குறேன், 110 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து அதே எந்த சின்ன ஒயராக இருந்தாலும் சரி பெரிய ஒயராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து அந்த ஒயரில் வந்து 230 வோல்ட்டும் 100 வோல்ட்டும் எல்லாமே ட்ராவல் ஆகும். ஆனால் கரண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒயர் வந்து ஒயருடைய லென்த் அதிகமாகுது, அதோடைய டயாமீட்டர் வந்து அதிகமாகும். ஸோ டயாமீட்டர் அதிகமாகிறதுனால நமக்கு வந்து அதிகப்படியான காப்பர் ஒயர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும். ஸோ இந்த ரீசனால் தான் நமக்கு வந்து இப்போ நான் ஆல்ரெடி இந்த சொன்ன ஃபார்முலாவில் நமக்கு வந்து 110 வோல்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து 9 ஆம்ப்ஸ் நமக்கு வந்து கரண்ட் இது தேவைப்படும். ஸோ இதனால் வந்து எனக்கு வந்து கரண்ட் இவ்வளோ யூஸ் பண்ணுறதுனால அதனுடைய ஒயருடைய டயாமீட்டர் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ நான் வந்து 230 வோல்ட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சேம் ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கும்போது இப்போ நமக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஆம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 ஆம்ப்ஸ் தான் எனக்கு வந்து தேவைப்படுது. இப்போ வந்து நான் பாதியாக வந்து இதனுடைய இதை வந்து நம்ம கரண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுனால எனக்கு வந்து காப்பருடைய டயாமீட்டர் நம்ம வந்து பாதியாக குறைச்சிட முடியும். ஸோ இந்த ரீசனால் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து 230 வோல்ட்டை யூஸ் பண்ணாங்க. 230 அப்படின்னு சொல்ல முடியாது, காமனாக வந்து 200 to 250 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து 230 வோல்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே வந்து இதே டெக்னிக்கை இப்போ நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், இதே டெக்னிக்கை யூஎஸில் யூஸ் பண்ணல அப்படின்னா யூஎஸில் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ 110 வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சதுனால அவங்க வந்து அந்த 230 வோல்ட்டுக்கு அதிகமாக 230 வோல்ட்டை ஆக்சஸ் பண்ணும்போது அங்கே உள்ள ஒயர்ஸு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு வரக்கூடிய காஸ்ட்டை விட அதுக்காக கூட செலவு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ புதுசாக ஒரு கண்டியில் இப்போ டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக 200 to 250 வோல்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி புதுசாக அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை கொண்டு வரும்போது நம்ம வந்து இந்தியாவில் வந்து 230 வோல்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் மெயினான ரீசன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டைரக்ட் கரண்ட் என்ன, அல்டர்னேட்டிவ் கரண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ டைரக்ட் கரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டைரக்ட் கரண்ட்னா எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டைரெக்டாக மூவ் ஆகுறது. அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து முன்னுக்கு பின்னும் மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சுப்போமே. இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு பாக்ஸ் வருது. ஸோ பாக்ஸை வந்து உள்ளே கொண்டு போய் மூவ் பண்ணி இறக்கி வைக்கணும். இப்போ அந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக போகிறாங்க, ஒருத்தங்க வந்து இப்போ ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க, அது இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிவர்ஸில் வரவே இல்லை. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே இன்னொரு டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லும்போது இப்போ அந்த பர்சன் இப்போ அந்த 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஒரு பாக்ஸை இன்னொரு பாக்ஸில் வந்து மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க. ஒரு ஏல இருக்கக்கூடிய பர்சன் வந்து பிக்கு கொடுக்குறாங்க, பி வந்து சிக்கு கொடுக்குறாங்க, சி வந்து டிக்கு கொடுக்குறாங்க, இப்படி வந்து மாறி மாறி போகுது. ஸோ இதே பியில் இருக்கக்கூடிய பர்சன் மறுபடியும் ஏட்டிருந்து வாங்குறாங்க, கைமாற்றி ஒரு ஒரு பொருளாக அனுப்பிட்டுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பி வந்து சிக்கு மூவ் ஆகுவார், டிக்கு மூவ் ஆகுவார். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பொருளை ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இந்த பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மூவ் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அல்டர்னேட்டிவ் கரண்ட் என்ன பண்ணால் முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், டேரக்ட் கரண்ட் வந்து டேரெக்டாக போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய என்ன கரண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்கும் இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு இன்ட்ரி கொஸ்டின். ஸோ நம்ம இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கரண்ட் டெஸ்லாவுடைய கரண்ட் தான் நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்லா கரண்ட் தான் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். டேரக்ட் கரண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பேட்டரி மூலமாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க இது எல்லாமே டேரக்ட் கரண்ட் தான். இப்போ நீங்கள் அந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பவர் இருக்கனால தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் இதெல்லாம் பார்க்க முடியுது. சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வந்து டேரக்ட் கரண்ட். அதே மாதிரி லேப்டாப்பில் யூஸ் பண்ணது டேரக்ட் கரண்ட் தான். நம்ம எங்கெல்லாம் பேட்டரி மூலமாக நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ லேப்டாப்பு இந்த மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து டேரக்ட் கரண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து டிசி கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஏசி கரண்ட் ஒன்று இருக்குது. எப்படி நம்ம வந்து ஏசியில் அல்டர்னேட்டிவ் கரண்ட் வீட்டில் கூட இதில் தான் நான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணது ஏசி தான், அந்த ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ணுவீங்க.
ஏசியை டிசியாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும், டிசியை ஏசியாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏசி இப்படி வந்து ஒரு ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணலாம், டிசி கரண்ட் எப்படி ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்தா இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரி, கண்டினியூ பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.